Hello friends, welcome to Sharu Kitchen. In this video, we will talk about a recipe for a tasty madakku sweet. How to do this? First, ஒரு mixing bowl, 1 cup maida mavu eduthukalam. 1 teaspoon salt seithu 3 teaspoon uriki vechi neyya seithukalam. Ipo neyyum maavum nalla mix aaga irukum. Mix pannikalam. Indha maari nalla mix aanadum. Ipo konja konjama thanniya telichi chapati paathukku pesinj eduthukalam. இப்ப பாருங்க சப்பாத்தி பாத்துக்கு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஷீரா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சி 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் சக்கரை சேர்த்து 1/2 கப் தண்ணிய சேர்த்து சக்கரை கரையை நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சக்கரை நல்லா கரஞ்சிச்சு இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஷீரா அரை கம்பி பதத்துக்கு வந்தாச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி இதல கொஞ்சமா ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் அப்பதான் சக்கரை கட்டி படாம இருக்குங்க இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில நம்ம பிசைஞ்ச மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்னு எடுத்து சப்பாத்தி ஷேப்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேச்சி வச்ச சப்பாத்தில கொஞ்சம் நெய் சேர்த்து தடவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் இப்போ கொஞ்சம் மாவு தூவி இதையும் நல்லா தடவிக்கலாம் இதுக்கு மேல இன்னொரு சப்பாத்தியை வச்சி இதே மாதிரி 4 லேயரா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி ஆனதும் இது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி ஷேப்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கங்க இதுக்கு மேல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஓரத்துல இந்த மாதிரி பிடிச்சி நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ஓரத்துல கொஞ்சமா தண்ணிய தடவி ஃபுல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்ததும் இப்போ நைஃபை வச்சி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கட் பண்ண ஒரு பீஸ இந்த மாதிரி விரல வச்சி நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஆல்ரெடி நான் எண்ணெய் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கறங்க நம்ம ரெடி பண்ண பீஸ ஓவனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்
இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ண ஷீராவை கொஞ்சம் சூடுபடுத்தி நம்ம ஃப்ரை பண்ண பூரியை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான மடக்கு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குங்க. இது தீபாவளி அன்றைக்கி ஸ்பெஷலாக செய்கிற ஸ்வீட்டுங்க. இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.